செஸ் ஒலிம்பியாட் 5வது நாளிலும் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியது. இந்தியா 6 அணிகள் 5 அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இந்திய பெண்கள் பி அணி மட்டும் தோல்வியை தழுவியது. செஸ் ஒலிம்பியாட் 5வது சுற்றில் ஓபன் பிரிவில் இந்திய ஏ அணி ருமேனியாவை எதிர்கொண்டது. இந்திய வீரர்கள் ஹரிகிருஷ்ணா, விதித் சந்தோஷ், எஸ் எல் நாராயணன் ஆகியோர் டிரா செய்த நிலையில் அர்ஜுன் எரிகைசி மற்றும் வெற்றியை தனதாக்கினார். இதன் மூலம் இந்திய ஏ அணி 2-5, 1-5 என்ற புள்ளி அடிப்படையில் ருமேனியாவை வீழ்த்தியது. ஓபன் பிரிவில் இந்திய பி அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் குகேஷ், அதிவன் ஆகியோர் வெற்றி பெற்ற நிலையில் நட்சத்திர வீரர் பிரக்யானந்தா தோல்வியை தழுவினார். இந்திய வீரர் சரின் நிகழ் ஆட்டத்தை டிரா செய்ததை தொடர்ந்து இந்திய பி அணியானது 2-5, 1-5 என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி பெற்றது. ஓபன் பிரிவில் இந்திய சி அணியானது சிலியை எதிர்கொண்டது. இந்திய அணி வீரர்கள் அபிமன்யு புராணிக், எஸ்பி சேதுராமன் ஆகியோர் வெற்றி பெற்ற நிலையில் சூர்யா சேகர் கங்குலி ஆட்டத்தை டிரா செய்தார். இந்திய வீரர் கார்த்திகேயன் முரளி மட்டும் தோல்வியை சந்தித்தார். இதன் மூலம் இந்திய சி அணி 2-5, 1-5 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவில் இந்திய ஏ அணியானது பிரான்ஸ் அணியை எதிர்கொண்டது. இதில் இந்திய வீராங்கனைகள் கொனேரு ஹம்பி, ஹரிகா துரோணவள்ளி, வைசாலி ஆகியோர் தங்களுடைய ஆட்டங்களை டிரா செய்தனர். இதனால் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தோடு களம் கண்ட தானியா சச்தேவ் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று அணியையும் வெற்றி பெற வைத்தார். ஆட்டத்தின் இறுதியில் இந்திய பெண்கள் ஏ அணி 2-5, 1-5 என்ற புள்ளி அடிப்படையில் வெற்றி பெற்றது. இந்திய பெண்கள் பி அணி ஜார்ஜியா அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் வந்திகா அகர்வால், பத்மினி ராவத் ஆகியோர் தங்களுடைய ஆட்டங்களை டிரா செய்தனர். சௌமியா சுவாமிநாதன், திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தோல்வியடைந்ததால் இந்திய பி அணி 1-3 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியை தழுவியது. இந்திய பெண்கள் சி அணி பிரேசிலை எதிர்கொண்டது. இந்திய வீராங்கனைகள் ஈஷா கரவாடே, விஸ்வா வர்ணவாலா ஆகியோர் தங்களுடைய போட்டிகளை டிரா செய்த நிலையில் நந்திதா மட்டும் தன்னுடைய போட்டியில் வெற்றி பெற்றார். ஆனால் இந்திய வீராங்கனை பிரத்யூஷா போடா தோல்வியடைந்ததால் பெண்கள் சி அணி பிரேசில் இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஹெட்லைன்ஸ் ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.